ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் லக்ஷ்மி குணா பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, புடலங்காவும் கடலை பருப்பு வச்சு கூட்டு செய்ய போகிறோம். அதுக்கு வேணுமா இருக்கிற திங்ஸை பார்க்கலாம் வாங்க. வெங்காயம், பட்டை லவங்கம், பூண்டு, இஞ்சி, தேங்காய், தக்காளி, மல்லி இலை, மிளகாத்தூள், இல்லை உங்களுக்கு எது வேணுமோ அதை போட்டுக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பட்டை லவங்கம் போட்டுக்கலாம். அது லைட்டாக வதங்கணும். நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இஞ்சி பூண்டை ஆட் பண்ணிக்கலாம். இது மூணுமே நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொஞ்சம் வதக்கிக்கணும். இதை நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். மசாலைக்கு தேங்காய், மல்லி இலை, அப்புறம் நம்ம வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், அதை ஃபுல்லாக போட்டுக்கலாம். நம்ம வெங்காயம், இஞ்சி பூண்டு, பட்டை லவங்கம், தக்காளி, அப்புறம் மிளகாத்தூள். நம்ம புடலங்காவை நீட்டாக அரைஞ்சி வச்சுருக்கோம். கடலைப்பருப்பு கொஞ்சம் இன்னும் தாளிக்கிறோன்றமோ கடலைப்பருப்பை தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம தாளிக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் போட்டு நான் கடுகு போட்டிருக்கேன். இப்போ வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் ரெட் ஷேடில் வர வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு கொஞ்சம் உப்பை ஆட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பும் புடலங்காவும் எண்ணெயில் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லாயிருக்கும். இது தோசைக்கு, இட்லிக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா வரும். உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்ச மசாலா ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கங்க. உப்பு சேர்த்துக்கங்க. இப்போ நம்ம ஒரு ரெண்டு விசில் விட்டு இது பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ நல்லா வந்திருக்கு. நீங்கள் இது சப்பாத்திக்கு, தோசை, இட்லிக்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.